Shranama Parvati Pataye Aragara Mahadeva. Yellam vella Kalpahambal Udanayaga Balinchara Pirumanin Taniperum Karunayinal Karpahavalli Lalita Kodi Sahasranama Parayanathile Namella Inaichirukkom. எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா பெரியோர்களுக்கும் ஆசீர்வாதங்கள். இன்றைய காலகட்டம் ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம தான் இருக்கோம். என்னைக்குமே கஷ்டம் வரும்பொழுது நாமெல்லாம் ஒன்று கூடி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? நாம என்ன அனாதைகளா? நமக்கு அப்பா அம்மா இருக்கா? கற்பகம்தான் அம்மா, கபாலிதான் அப்பா. ஒரு ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சொல்லுவா, யாரா உனக்கு அப்பா? மாதா ச பார்வதி பிதா ச மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரா பந்துக்கள்? சிவபக்தர்கள் எல்லாமே பந்துக்கள், பக்தர்கள் எல்லாமே பந்துக்கள். சரி, உன் ஊர் எது? சுவாமி எங்கெங்க இருக்காரோ அதெல்லாம் எங்க ஊர் தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால நமக்கு அப்பா அம்மானா கர்ப்பகாம்பா கபாலீஸ்வரர் தான். எந்த சமயத்திலயும் நம்மளை கைவிட மாட்டார். அவாரே இன்னைக்கு ஆத்துக்குள்ள உட்காந்துட்டு கதவை மூடிட்டு நம்மளெல்லாம் பார்க்காம இருக்கான்னா, அவ மனசு கஷ்டப்படும்படி நாம ஏதோ பண்ணியிருக்கோம். நாம ஒண்ணா நம்மள சொல்லல, சகல ஜீவராசிகளை சொல்றேன். இத்தாலியில இருக்கிறவன், அமெரிக்கால இருக்கிறவன், கன்னடால இருக்கிறவன், நம்ம சகோதரர்கள் தான் வரலாம். மானுடம் முழுக்க நம்மளுடைய பந்துக்கள், நம்மளுடைய சகோதரர்கள் தான். எல்லாரும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அதனால அப்பா அம்மா என்ன பண்றா? கதவை மூடிட்டு ஆத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி, மயிலாப்பூர்லதான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா, மதுரையிலயும் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரம் கதவு மூடிட்டு ஆத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. திருச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் காப்பாத்து. பரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணக்கூடிய பிறகு ஏழுமலையா அவரும் அப்படித்தான் பண்றார். ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் குழந்தைங்க சொல்ல வச்சு கேட்கலன்னா என்ன பண்ணுவா? நயமா சொல்லி பாப்பா, டே பண்ணாதரா, இப்படிலாம் செய்யாதரா, இதெல்லாம் அதர்மம்டா, இப்படி எல்லாம் போகப்படாதரா, சௌக்கியமா இருக்கணும்டா, இப்படி செய்யாதரா அப்படிவா. அவன் அதை மீறி செஞ்சுட்டே இருந்தான்னா கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? மிரட்டுவா. பண்ண பாரு, நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை தண்டிப்பேன் அப்படி இப்படின்னு மிரட்டுவா. அதுக்கும் பயப்படலன்னா என்ன பண்ணுவான்னா அடிப்பா. அப்படி அடிக்கும் பொழுதான் அவன் திருந்துறானா பாப்பா. அப்படியும் அவன் திருந்தலன்னா பேசாம வாய மூடி உட்காந்துருவான். நம்ம கிட்ட பேசவே மாட்டான். ஆனா எல்லாத்தையும் செய்வா. வெண்ணீச்செல்லாம் எடுத்து வைப்பா, தூதம் எடுத்து வைப்பா, சாப்பாடு ஆகாரம் பண்ணி வைப்பா, எல்லாத்தையும் செய்வாரே தவிர வாய மூடின்னு பேசாம இருப்பான். அது மாதிரிதான் இன்னைக்கு சுவாமி இருக்கான். அதனால நாம அவர் மௌனம் கலைக்கிறதுக்கு பா பண்ணணும். நயமா அனுகிரகம் பண்ணார், தர்மங்கள்லாம் செய்யணும்னு நம்மளுடைய மடாதிபதிகள், சாதுக்கள், யதிகள் இவா மூலமாலாம் நமக்கு சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணா. நாம செய்யல, நம்மள மிரட்டி பாக்குற மாதிரி சில விதமான விபத்துக்கள்லாம் ஏற்படுத்தி அதுல நம்ம பயப்படுறோமான்னு பார்த்தா அப்படியும் நாம பயப்படல. நாம அவ சொல்ல வச்சு கேட்கல. உடனே என்ன பண்ண? ஜலம் வராத அளவுக்கு தண்ணி கஷ்டம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி பார்த்தா அப்படியாவது இவ திருந்துவாளா மாறுவாளா அப்படின்னு பார்த்தா. நாம அதுக்கும் என்ன பண்ணோம்? நிறைய பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணி நவகோடி, சப்தகோடி, நவகோடி இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆச்சு? சரிப்போ, ஒரு குழந்தைப்பா பாராயணம் பண்றான். எவ்வளோ வேலைகள் இருக்கு அவனுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நினைச்சு பாராயணம் பண்றான். போனாப்புக்கு போ, அவனுக்கு நமக்கு வேண்டிய சலங்கள் எல்லாம் கொடுத்தான். அப்படியும் அங்கங்க அக்கிரமம் நடக்கிறச்சே, லோகத்துக்கே அப்பா அம்மா இல்லையாவா? பார்த்தா பேசாம கதவு மூடிட்டு ஆத்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த மௌனம் கலையணும். அந்த மௌனம் கலையறதுக்கு நாம ஆத்துல இருந்து, நம்ம ஆத்துல இருந்து நாம பிரார்த்தனை பண்ணணும். உடனே இந்த வியாதி சொல்றாலே, வெளியில போகப்படாதுன்றாலே, வாட்ஸ்அப், கார
காரைக்காலமையார் சொல்வா, நூலறிவு தேசி திரிவாரோடு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அதனால இவா சொல்றதெல்லாம் வச்சுட்டு இவா சொன்னாலே அவா சொன்னாலே இந்த வியாதி இப்படி இருக்குமோ, டிவியில எப்படி சொல்றானே அப்படி இருக்குமோ. திருடர்கள் ஜாக்கிரதையும் போடுறா. திருடர்கள் இருக்கிறதுனால என்ன பண்றா, திருடர்கள்லாம் இருக்கா, நீங்க ஜாக்கிரதையா இருங்கோ, கூட்டு கூட்டி வச்சுங்கோ அப்படின்னு சொல்றாளே தவிர, அது ஒரு தற்காப்புக்கு தான். அது மாதிரி இவெல்லாம் தற்காப்புக்கோசம் சொல்ற, இது மாதிரிலாம் பண்ணாதீங்கோ, இப்படி இருங்கோ அப்படி இருங்கோ, எந்த உயிர் இழப்பும் ஏற்படக்கூடாதுன்ற நோக்கத்துல வா சொல்ற. ஆனா நம்ம சுவாமி இருக்கான், நம்ம தேவதை இருக்கு, அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆத்துல இருப்போமே. எதுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பானே, ஆத்துல இருப்போமே. ஒரு சமயத்துல மகாபிரிவா குஜராத் பக்கத்துல ஏதோ பூகம்பம் வந்தது. சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் கூட்டு கூட்டா குடும்பம் குடும்பமா சுவாமி கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த சங்க மரணம்னு பேரு, அது பரம தோஷத்தை உண்டாக்கும். அந்த தோஷம் அந்த தோஷம் வந்து ஜனங்களை பாதிக்கும். ஏன்னா இது மாதிரி போறச்சே அந்த உயிர்களுக்கு என்னென்னவோ ஆசைகள் இருக்கும், என்னென்னவோ சிந்தனைகள் இருக்கும், எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைச்சிருக்கும். அதெல்லாம் இது மாதிரி போகும்பொழுது அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும். அதனால மகாபிரிவா என்ன சொன்னா, கோவில்ல போய் விளக்கு ஏத்துக்கோன்னா. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம வேல கோபமா இருக்கிறதுனால கதவை மூடிட்டு கோவிலுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே அவா மனசு இறங்கணும். அதனால ஆத்துல தீபம் ஏற்றி வைங்கோ. ஆத்துல பூஜை ரூம்ல, பூஜை ரூம்ல ஏற்றி வைக்கிற தீபத்தோட தனியா தீபம் ஏத்தணும். அந்த தீபத்தை அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போட்டுடணும். அதனால அகல் செட்டி கிடைச்சதுதான் அகல் செட்டி, இல்ல கார்த்திகை எடுத்து வச்சிருப்போம். அந்த அகல் செட்டியில ஏதாவது ஒரு அகல் எடுத்து வச்சு அதுல எண்ணெயை விட்டு திரிய போட்டு சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணீங்கோ. நீங்க மனசு இறங்கணும், இந்த கட்டங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் வரப்படாது. ஏன்னா நம்ம சகஸ்ரநாமம் சொல்ற வாய், சகஸ்ரநாமம் சொல்றவாளுக்கு சர்வவியாதி பிரமசன்யினமா, எந்த வியாதியாக இருந்தாலும் அவளுக்கு தூக்கி போட்டுடுவா. அப்பேற்பட்ட தாயார், அப்பேற்பட்ட கற்பகவள்ளி நம்ம கூட இருக்க. அதனால யாரும் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் அவளுடைய மௌனம் கலையணும். என்னென்னவோ போடுறா, என்னென்னவோ சொல்றா பேப்பர்ல, இவ்வளவு லட்சம் பேர் போயிட்டா, அவ்வளவு லட்சம் பேர் போயிட்டா, யார் போட்டா என்ன, எல்லாரும் நம்மளுடைய மானுடம் தானே, நம்மளுடைய மக்கள் தானே. எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் அவ நம்ம மக்கள் இல்லையா, நம்ம கூட பிறந்தவா இல்லையா. அதனால அவெல்லாம் போனவாள்லாம் சுவாமிகிட்ட போனவா, எல்லாரும் நல்ல கதி அடையணும், இருக்கிறவாள்லாம் காப்பாற்றப்படணும். பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏத்துங்கோ. அந்த தீப ஒளியாகப்பட்டது எல்லா இடத்துலயும் அந்த சூடு பரவும் பொழுது, அந்த சக்தி பரவும் பொழுது, என்ன தீபம் ஏத்து வச்சுன்னா ஒரே பக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நாலா பக்கம் அந்த ஒளிய வீசும். அது மாதிரி இந்த லோகத்துல எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய துஷ்ட சத்துக்கள், துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் அழியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்கோ. நமக்கு எந்த சமயத்திலையும் எந்த கஷ்டத்தையும் கற்பகவள்ளி கொடுக்க மாட்டா. அப்படி கொடுக்கறதா இருந்தா சப்தகோடி பண்ண சொல்லியிருப்பால, யோசிச்சு பாருங்கோ. எல்லாருக்கிட்டையும் சொன்னோம், சப்தகோடி பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், ஒவ்வொருத்தர் ஒன்னு ஒண்ணு சொன்னேன். ஆனா என்ன ஆச்சு, சப்தகோடி பண்ணதுனால நமக்கு ஜலம் கிடைச்சி தண்ணி கஷ்டம்ன்றது கொஞ்சம் நிவாரணமாயிருக்கு. அந்த மாதிரி இப்ப நவகோடி பண்ண சொல்லியிருக்கா. இந்த நவகோடி எதுக்கு சொல்லியிருக்கா, இது மாதிரி கூட இருக்கலாம். என்ன அந்தாதியில சொல்லும்போது சொல்ற, என்ன திரு உள்ளமோ, அவருடைய உள்ளத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஞானியர்களால கூட புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும், தாயாருடைய அனுகிரகம் வேணும். நவகோடி சொல்ல சொல்லியிருக்கா, வந்து நவகோடி சொல்லணும், எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கோ. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் சுவாமி எந்த சமயத்திலையும் நமக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா தைரியமா இருக்கும், பயப்படப்படாது. சிங்கம் இருக்குன்னா உடனே நம்ம மேல புலி இருக்குன்னு வச்சுக்கிறேன். மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கா, உடனே நம்ம மேல பாயாது, நம்ம கிட்ட கவனம் கத்தும், அப்புறம் தெரிஞ்சிக்கும் நாம பயந்துட்டோம், நட்டோப்புன்னு அடிச்சிடும். இப்ப மான் இருக்குன்னா மான் கிட்டக்க வந்து பிடிச்ச உடனே நேரம் போய் பிடிச்சிடாது, தோறக்கண்ணே கத்திட்டே இருக்கும், முறைச்சி முறைச்சி பார்க்கும்.
அந்த மானுக்கு பாதி பிராணன் போயிடும். கிட்டக போயிட்டு கத்தினே கிட்டக போயிட்டு அப்படி தொடும் அந்த மான் பொத்துன்னு தான் உயிர் போயிடுதுன்னு நினைச்சு பொத்துன்னு வந்துடும். அது மாதிரி நாம ஒரு வியாதிய பார்த்து இதெல்லாம் சொல்றாய் வாங்க சொல்றா இப்படி சொல்றா அப்படி சொல்றா அப்படின்னு நாம நினைச்சுட்டு நாம அதை பயந்தோம்னா அதனால நிச்சயமான பாதிப்பு ஏற்படும். அதனால பயப்படப்படாது. முதல்ல ஆன்மீகத்துல பயம் இருக்கப்படாது. அதனாலதான் சுவாமி கையில எல்லாம் பார்த்தா ஆயுதங்கள் இருக்கு. ஏன் கர்ப்பகவலி பேசாம இருக்கலாமே, கையில பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சுட்டு இருப்பா, ஒரு கையில அங்குசம் பிடிச்சுட்டு இருப்பா. இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கோசரம் பயப்படப்படாது. தைரியமா இருக்கணும். ஜீவராசிகள் எல்லாருக்கும் தைரியம் முக்கியம். விவேகானந்தர் முழங்குவார், அது மாதிரி தைரியமா இருக்கணும். அதனால முதல்ல மனசு தைரியம் வரணும். அந்த தைரியம் வரத்துக்கு தான் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணி சொல்லிக்கிறாரு. பெருமான் ஆசீர்வாதம், பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் இருக்கு. நமக்கு எந்த வியாதியும் வராது. தீபம் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். இறைவன் அருள்ல மீண்டும் இந்த குடும்பத்துல பேசலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி.